வணக்கம். என் பேர் ஐஸ்வர்யா. நான் கோயில் மாவட்டம் ஆவுடையார் கோவிலுக்கு பேசுறேன். புதுக்கோட்டை மாவட்டம். தமிழ் அப்படின்னு சொல்லும் போது அது 3000 ஆண்டுகள் பழமையான மொழி. 3000 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னா ரொம்ப பழமையானது. அதோட சிறப்புகள் அப்படின்னு சொன்னா நிறையவே இருக்கு. அழியாத மொழி, எல்லாருக்குமே உகந்த மொழி அப்படின்னு சொல்லும்போது எளிதில படிக்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மொழியோட சிறப்புகள்ல இருந்து இலக்கியம், இலக்கணம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்ப நம்ம இலக்கியம் அப்படின்னு சொன்னா அந்த இலக்கியத்துல கதைகள், அப்புறம் கட்டுரை, சிறுகதை தொகுப்பு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. கதை அப்படின்னு சொல்லும் போது இத வந்து சிறுகதை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கதை அப்படின்னு சொன்னா நாவல்னு ஒண்ணு இருக்கு, அதாவது நீண்ட நேரம் படிக்கக்கூடியது, நாள் கணக்கா படிக்கக்கூடியது, ஒரு 300-400 பக்கங்களுக்கு விட அதிகமா இருக்கக்கூடியதுதான் நாவல் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம எடுத்துக்கிட்ட இந்த சிறுகதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள படிக்கக்கூடியது, அதிகமா அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம படிச்சு முடிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு அரை பக்கத்துல இருந்து கூட நம்ம எழுந்து நம்ம மனசுல தோன்றக்கூடிய கற்பனை வளங்களை அதிகப்படுத்தி அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களமா இருக்கக்கூடியதான் இந்த சிறுகதை அப்படின்னு சொல்றது. இந்த சிறுகதை அப்படின்னு சொல்லும்போது இதுக்குன்னு சில இலக்கணங்கள் வகுத்திருக்காங்க. இலக்கணம் அப்படின்னா இதோட கதைகளோட அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரை மணி நேரத்துக்குள்ள படிக்கக்கூடியதா இருக்கணும், அல்லது அரை பக்கமா இருக்கலாம், ஏதாவது வந்து அந்த பக்கங்கள்ல சிறுகிச்சு ஒரு 5-6 பக்கங்களுக்குள்ள இருக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த கதையோட செறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கதை வந்து தொடக்கம் இருக்கணும், முடிவு இருக்கணும், இதுக்கு இடையில நம்ம வந்து அந்த கதையை பத்தின கருத்து ஆழம் அப்படின்றது, கருத்து செறிவு அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சிறுகதைக்கான இலக்கணம் இருக்காங்க. இந்த சிறுகதை யாரு வேணாலும் எழுதலாம், எப்ப வேணாலும் நம்ம மனசுல தோன்றக்கூடியதுக்கு வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலந்தான் இருக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த சிறுகதையில அதாவது பழமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய சொலவடை அப்படின்றத நம்ம பயன்படுத்தலாம். உவமை, உவமேயம் இந்த மாதிரி வகைகளை நம்ம பயன்படுத்தலாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த சிறுகதை அப்படின்னு சொல்றது கைவண்ணம் அப்படின்ற தொகுப்பு தான், அதுல இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தான். இந்த தொகுப்பை வந்து யாரு தொகுத்தாருன்னா தங்க செந்தில்குமார் அப்படின்றவங்க. இவங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்துல இருக்கக்கூடிய நடுத்தெரு தெற்கு அப்படின்ற ஏரியால இருக்காங்க. இவங்க வந்து வேதா அப்படின்ற திரைப்படத்துல பாடலாசிரியரா நம்ம மக்கள் எல்லாருக்குமே அறிமுகமானவங்க. இவங்க பாரதிதாசன் விருது, அப்புறம் பாவேந்தர் விருது, சாரி பாவேந்தர் பாரதிதாசன் விருது, அப்புறம் வந்து பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன் அப்படின்ற 3 விருதுகளுமே இவர் பங்கேற்றாரு. இது மட்டும் இல்லாம இவர் வந்து சிறுகதை கதைகளை எல்லாமே கொடுத்திருக்காரு. இதுல இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய அதாவது ஜெயப்பிரகாசம் அப்படின்றவங்களோட எழுதின தடயம் அப்படின்ற கதையை பத்தி தான் நான் இன்னும் உங்கள்ட்ட பேச போறேன். இந்த ஜெயப்பிரகாசம் அப்படின்றவங்க யாருன்னா, இப்ப வாழ்ந்து இருந்த ஒரு மனிதர், நம்ம கண்ணு முன்னாடியே இருந்த ஒரு மனிதர். இவரும் 1941 ராமச்சந்திராபுரம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பிறந்தார். இவர் வந்து மக்கள் செய்தி தொடர்பாளரா பணியாற்றிட்டு இருந்தாரு. நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல தான் இவர் பயிற்சி இருந்தார், அதாவது முதுகலை பட்டம் அப்படின்றது பெற்றாரு. இவர் வந்து இப்போ ரீசெண்டா அக்டோபர் 23 அன்னைக்கு இயற்கை எழுதிட்டாங்க, தன்னோட 81வது வயதுல. இவர் தன்னோட உடம்ப மண்ணுக்கோ அல்லது நெருப்புக்கோ இரையாக்க விரும்பல, அதாவது மக்களுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி 25ஆம் தேதி அக்டோபர் 25, 2022 அப்போ மத்தியானம் 12 மணிக்கு ஒரு இரங்கல் கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தின் மூலமா அவர் தன்னோட உடம்பை வந்து மக்களுக்கு அதாவது தானமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரை தூத்துக்குடியில இருக்கக்கூடிய கல்லூரியில மருத்துவ கல்லூரியில உடனடியாக்கப்பட்டாரு. இவர் எழுதினதுதான் தடயம் அப்படின்னு சொல்ற சிறுகதை அப்படின்னு சொன்னா, முதல்ல எழுதும் போது ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னா, மக்களை படிக்கக்கூடிய மனசை கவரக்கூடிய ஒரு விதமாக இருக்கும். அதே போலதான் எவ்வளவு ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு அமுதா அப்படின்ற ஒரு குடும்ப பொண்ணோட ஒரு கதை தான் இந்த சிறுகதை அப்படின்னு இருக்குது. அந்த ஏரியால வந்து எப்பொழுதுமே பரபரப்பா இயங்கக்கூடிய ஒரு வண்டிக்கு அமுதா அப்படின்றவங்க போறாங்க. அவங்க போகும்போது அவங்க இதயத்துல இருக்கக்கூடிய ஒரு படபடப்பு, அதை பத்தி தான் ஆரம்பத்துல கதைகள் சொல்றாங்க. அவங்க கால இருக்கக்கூடிய நடுக்கம், இதெல்லாம் அந்த நடுக்கம், இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து படிப்பதையா வாசிக்கும் போது அந்த அமுதா அப்படின்றவங்க நாம தான் அப்படின்ற அளவு நம்மள அந்த கதைக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாரு. அதே போல அவங்க அந்த கதைக்கு வங்கிக்குள்ள போறாங்க, எல்லாரும் பார்க்கும்போதும் அவங்க மனசு ரொம்ப படப்படமா இருக்கு, பயத்துல இருக்கு. நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு எப்படி தொண்டைக்குழிக்குள்ள வேகமா போகணும், அதை விட வேகமா அவங்களோட பயம் வந்து மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்றாரு. நிறைய ஓமைகளும் ஓமையிலும் இந்த கதையில இருக்காங்க. இந்த அமுதா அப்படின்றது வந்து 2 மகள், ஒருத்தவங்க பேரு கயல், இன்னொருத்தவங்க பேரு மலர். க
தையல் அப்படின்னு சொல்றதுதான் முட்டை பொண்ணு. வீட்டுல அமைதியான அடக்கமான ஒரு பொண்ணு, எந்த யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயங்களையுமே அதிகமா பேசாத ஒரு பொண்ணு. இவங்க யார் எது கேட்டாலும் ஒரே ஒரு புன்னகை மட்டும்தான் இவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. இந்த புன்னகை மூலமாவே அவங்க அமைதியா போயிடுவாங்க. அதனால இவங்க கிட்ட நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் எந்த ஒரு வார்த்தைகளுமோ குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளோ வெளிப்படாது சொல்லி நம்ம எழுத்தாளர் நமக்கு வெளிப்படுத்துறாங்க. மலர் அப்படின்றவங்களும் அதே மாதிரிதான், அக்காவுக்கு அடுத்தபடியா அந்த பொண்ணு இருப்பாங்க. எந்த வித விஷயங்களையுமே வெளிப்படுத்த மாட்டாங்க, மத்தவங்க கிட்ட தன் குடும்பத்தை பத்தி வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா இந்த குடும்பத்துல அவங்க அப்பா பேரு மதியழகன். அப்பாவும் அம்மாவும் எப்பொழுதுமே சண்டையோட மட்டும்தான் இருப்பாங்க. வீடு எப்பொழுதுமே ஒரு சண்டைக்கரை கூட கூச்சலும் இறைச்சலும் நிறையவே இருக்கும். ஆனாலும் இந்த இடத்துல இருந்து அந்த பெண் குழந்தைங்க ரெண்டு பேருமே நல்லபடியா படிச்சு தான் வாழ்க்கையில முன்னேறும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்மகள் தான் வளர்ந்துருக்காங்க. இதே போல ஒரு நாள் ரொம்ப சண்டை அதிகமா வந்தது. அப்பாவுக்கு போயிட்ட மகள் வந்து நேரடியா கையில அப்படின்ற பேசுறா, ஏன் அப்பா இப்படி பண்றீங்க, ஏன் எதனால இப்படி சண்டை போடுறீங்க, நீங்க என்னென்ன பண்றீங்க, அவங்க விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எதுவுமே பேசாத நீ பொண்ணு இன்னைக்கு வந்து பேசுறாள்னா அப்பா ஆச்சரியப்படும் போது, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு குடும்பம் இருக்கு அப்படின்றது ஒரு விஷயமும் எனக்கு தெரியும், ஏன் அந்த குடும்பத்தையும் பார்க்காம எங்களையும் வந்து கஷ்டப்படுத்தணும், அந்த பொண்ணு தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தணும், என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பா தகச்சுட்டு நிற்கிறாரு. அந்த சமயம் இரண்டாவது பொண்ணு ரூம்ல இருந்து எட்டி பாக்குறாங்க. அந்த பார்வையும் அந்த மதியழகன் அப்பா வந்து பாத்துட்டாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட திரும்பிய இவரும் பதிலுக்கு பார்க்கும்போது அந்த பொண்ணு, எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும்பா அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாங்க. தன்னோட ரெண்டு குழந்தைங்களுக்கும் உண்மை தெரியும் அப்படின்ற பட்சத்துல தான் மேல பழி இருந்தாலும் தன் மனைவியையும் மகள்களையும் எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ எல்லாத்தையும் திட்டிட்டு வீட்டுல இருந்து அவரோட ட்ரெஸ் துணி எல்லாமே எடுத்துக்கிட்டு பேங்கோட அக்கௌண்ட்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு அவர் வெளியே போயிட்டார். இதுக்கிடையில நான் அன்னைக்கு நைட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கையில அப்படின்னு குழந்தையே இருக்காங்க. வீட்டுல எல்லாருமே தேடுறாங்க, அமுதா தேடுறாங்க, மலர் தேடுறாங்க, எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஆனாலும் கையில எங்க இருக்காங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு யதார்த்தமா மாடிக்கு போறாங்க. மழை பெஞ்சு இருக்கு, நனைஞ்சு போய் கரையீரமா இலையில இருந்து நீர் சொத்திக்கிட்டே இருக்கு. அந்த தருணத்துல மாடியில பார்த்தா கையல் அப்படின்றது ஒரு ஓரத்துல சுருண்டு குழு போல கிடந்தா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவ அழுத்தத்தால தன்னோட கை கால் செயலிழந்து போயிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. இப்போ இந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. தனக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து தன்னோட வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை, அதாவது ஓய்வு சிறப்பு ஓய்வுன்னு சொல்லுவோம், திருப்ப ஓய்வு சொல்லுவோம், அந்த விஆர்எஸ் அப்படின்னு அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கான பணம் எடுக்கிறதுக்காக தான் அந்த பேங்க்ல போய் நிற்கிறாங்க அப்படின்றது அந்த இடத்துல வரும். அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய பணியாளர், வங்கி பணியாளர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட கணவர் வந்து அதுல கையெழுத்து போட்டா மட்டும்தான் அப்படின்னு, கையெழுத்து போட்டாதான் உங்களால பணம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கணவர் எங்க போனாருன்னே தெரியல அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க கணவர் எங்கமான அந்த அந்த வங்கி பணியாளர் அகட்டும் போது இவங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய படபடப்பு. வங்கியில் இருக்க கூட்டத்தை ஒரு தடவை பாக்குறாங்க. கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வெளியில வர வந்து கையெழுத்து போடுறதுக்கு வந்து கணவரா நிற்கிறார். இவர் தான் என்னோட கணவர் அப்படின்னு சொல்லும்போது சரி கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்தையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கி முடிச்சுட்டு வெளியில வந்தாலும் இந்த படபடப்பு அந்த பெண் குறையில பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கணவர், எனக்கும் படபடப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போதான் தெரிய வருது அவர் அவரோட அந்த பெண்மணியிடம் கணவர் இல்ல, வங்கியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா வங்கியில கணவர் இல்லாத காரணத்தினால வங்கி ஊழியர் அப்படி கணவரா வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பணியாளர் சொல்ற கூட வந்து அந்த கையெழுத்து போட பணியாளர் சொல்றாரு, என் பேரா என்னன்னு அவர் கேட்கல, அதே போல உங்க பிறந்த தேதி என்னன்னு என்கிட்ட கேட்கல, இது ரெண்டும் அவர் கேட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நானும் பயந்துருக்கேன். என் பேரையும் அவர் கேட்கல, என்னோட பிறந்த தேதியும் அவர் கேட்கல, கையெழுத்து மட்டும்தான் கேட்டாரு. அதனால நான் கையெழுத்து போட்டுட்டு நான் வந்துட்டேன், அது இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு இந்த அம்மா கை இரு கரத்தையும் தன்னோட கை ரெண்டையும் வணக்கம் சொல்லி எனக்கு ரொம்ப நன்றி, எனக்கு உதவி பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தன்னோட நன்றியை தெரிவிக்கும் போது அந்த பணியாளருக்கு பதிலுக்கு சொல்றாரு, என் மனைவி அனுபவிச்சாதனால மட்டும்தான் நான் இங்க வந்து கையெழுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் உங்க மனைவி கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னு அமுதா வந்து அந்த மகேந்திரன் அப்படின்ற அந்த கையெழுத்து போன நபர் கிட்ட கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, எந்த ஒரு விஷயமே என்னோட துணைவியார் கிட்ட கேட்காமலோ நாங்க ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிக்காமலோ செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மகேந்திரன் அவர் சொல்றாரு. இத கேள்விப்பட்ட இந்த வார்த்தைகள் உங்க செவிகளுக்குள்ள போகும்போது ஒரு எப்படி தேன் காதல எப்படி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது போல இருந்தது. ஆனாலும்
அவங்க வாழ்க்கையில 30 வருஷ வாழ்க்கையில அவங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இப்படிப்பட்ட தடயம் அப்படின்றது எதுவுமே அவங்க வாழ்க்கையில இல்லாத அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதனால அந்த கதை சிறு கதை இது மட்டும் இல்லாம ஜெயபிரகாஷம் நிறைய சிறுகதை எழுதி அந்த கதைகள் எழுதியிருக்காங்க, கட்டுரை எழுதியிருக்காங்க, தாலியில் பூச்சூடியவள் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க, விஷக்கதை எழுதிக்கதை எழுதியிருக்காங்க. இதே போல நிறைய கதைகள் காடு மழை அப்படின்ற பேர்ல எல்லாம் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. இதுதான் நமக்கு சந்தோஷமா தெரியல. எனக்கு வாய்ப்பு அஞ்சலி செஞ்சு விளக்கியப்பட்ட ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. சிறப்பான நூல் கருத்துரை. தங்க செந்தில்குமார் அவர்களினுடைய தொகுப்பில் உருவான அந்த சிறுகதை தொகுப்பு, அதில் குறிப்பாக ஜெயபிரகாசம் அவர்களினுடைய கதை, உறவுகளுக்கு இடையில் நிகழாமல் போன ஒரு புரிதல் அல்லது அந்த உறவினுடைய சிக்கல், ஆனால் மனிதர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உணர்வு புரிதல் என்ற மிக அழகான தளத்தின் கீழ் அந்த கதையை சிறப்புரை எடுத்து வைத்து அந்த கதைக்கே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான அந்த முடிவோடு மிக அழகாக கருத்துரை வழங்கிய ஐஸ்வர்யா அவர்களுக்கு அஞ்சிறை தும்பி இலக்கிய அமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.